ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடி சார். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துருக்கேன், ரெண்டாக கத்தி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல், தக்காளி ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. சுண்டக்காய் வந்து நான் ஒரு 1/2 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் நான் இந்த ஸ்பூனில் ஒரு 4 கரும்பு எடுத்து வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த சுண்டக்காவை நம்ம இதில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி குழம்புகள்லாம் வந்து மண்சட்டியில் இருக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிய ஆரம்பிச்சிச்சு. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, அடுத்து இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கூட வச்சு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே மூடி வைக்கலாம். சிம்ல வச்சிருங்க. இந்த தட்டி வச்சிருக்கேன் சுண்டக்காவை சேர்த்து வரட்டிக்கோங்க. இந்த சுண்டக்காய் வதங்கதும் அதுக்கப்புறம் நம்ம காரம் உப்பெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூளெல்லாம் வதக்கிட்டோம்னா அதோட பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். நம்ம புளி தண்ணி ஊற்றினதும் கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிடும். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இதில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இஷ்டப்பட்டவங்க போட்டுக்கோங்க. குழம்பு இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுண்டக்காய் வந்து அறுசுவையில் கசப்பு சுவையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இது சீசன் கிடைக்கிற டைம்ல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்று இருக்கிற பூச்சிக்கு அழிக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.